தமிழகத்தில் அமலுக்கு வந்தது முழு ஊரடங்கு. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாடகை வாகனங்கள் இயங்க தடை. மளிகை மற்றும் காய்கறி கடைகள் நண்பகல் 12 மணி வரை செயல்பட அனுமதி. தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அமைச்சர்கள் நியமனம். 14 மாவட்டங்களுக்கு நியமித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் முதல்கட்டமாக 2000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டம் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. சென்னையில் இன்று நடைபெறுகிறது அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்ய நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் பள்ளி அருகே தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலி எண்ணிக்கை 58 உயர்வு. இந்தியா கடும் கண்டனம்.